வாங்க வளர்க்க. வணக்கம் ஐயா. நீ என்ன நல்லா இருப்ப? வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல. அட, நான் உட்காந்துடா. உட்காருங்களா? சரி உட்காருங்க. ஸ்கூட்டர் ஒன்று அனுப்பிச்சுனே, எப்படி ஓடுது? உங்க தயவால தான் பையன் கரெக்டாக இந்த காலேஜுக்கு போயிட்டு இருக்கான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக பிளான் அனுப்பிச்சிருந்தேன். 2 மாசம் ஆகுது, இன்னும் அப்ரூவல் ஆகல. இது விஷயமா நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். அந்த இடத்துக்கு பர்மிஷன் தரவங்க சாரதான்னு ஒரு பொம்பளை, நேர்மையானவங்க, உழைக்க தெரியாதவங்க, பிளான் அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, சாரதாவோட விலை எவ்வளவு? யாருமே வாங்க முடியாது. அடப்போயா, கரு வளர்றதுக்காக கர்ப்பப்பைய வாடகை கொடுக்குற காலம் இது? சரி சரி, அந்த பொம்பளை கூப்பிடு. ஹலோ சாரதா, உடனே ரூம்க்கு வாங்க. இப்ப வந்துருவாங்க. இவங்க தான் சாரதா. வணக்கம்மா. சார், மல்டி மில்லியனர், ஏபி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் விஸ்வநாதன். எனக்கு தெரியும். அப்ப நானும் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு பிளான் வச்சிருந்தேன். எதுக்காக இன்னும் பிளானை சாங்ஷன் பண்ணாம இருக்கீங்க? சார் சொல்லியிருப்பாரு, அந்த இடம் கவர்மெண்ட்ல ஏழைங்களுக்காக பட்டா போட்டு கொடுத்த இடம். பல பினாமி பேர்ல நீங்க அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கீங்க. அதனால்தான் அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட அனுமதி கொடுக்கல. பாருமா, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு காரியத்தை செய்யறப்போ அதனால என்ன நன்மை இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும். மற்றதை பத்தி கவலையே படக்கூடாது. பணக்கான இருக்கானே, என்னைக்குமே ஏழைகளை பத்தி கவலையே பட மாட்டான். நீயே ஒரு ஏழை, நீ எதுக்கு கவலைப்படுற? ஏழையோட சிரமம் இன்னொரு ஏழைக்குத்தான் தெரியும். உன்னை பணக்காரியா மாத்தி காட்டுற? நீ பேசுற தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பேசாம பிளானை சாங்ஷன் பண்ணிடு. பாரு, இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பேன், இனிமே எவ்வளவு வாங்குவேன், ஒட்டு மொத்தமா சேர்த்து போய் கொடுத்தரா? மரியாதையா சொல்றேன், இதுக்கு மேல நீங்க என்ன வற்புறுத்தனா? நீங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு போலீஸ்க்கு புகார் பண்ணுவேன். சார், இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு அனுப்பாதீங்க. போங்கம்மா, இங்க வாய். அவங்கள வேற இருக்காங்க. சாரதாக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு சேகர். பிஇ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கான். உனக்கு அறிவே கிடையாதுயா? இத முன்னாலே சொல்லிருக்கூடாது? இந்த ஒரு விஷயம் போதுமே. சேகர், பிஇ, குட். உன்னோட படிப்பின் திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன். சேகர், யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு இந்த வேலை எவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் சார். குட் லக். என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நல்லா இருப்பா. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் மீன் போகல. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு 2 வயசு இருக்கிறப்பவே உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. தனி பொம்பளையா நின்னு போராடித்தான் உன்னை வளர்த்து. நான் ஒருத்தி இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல சாமியை வேண்டிக்கப்பா. சரிம்மா, இனிமே நமக்கு எந்த கஷ்டம் வராதுமா. கூடிய சீக்கிரம் ஒரு ஃபிளாட் வாங்க போறேன். நீங்க கூட இனிமே வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்ல. இல்லப்பா, என்னுடைய வருமானத்திலே குடும்பம் நடக்கட்டும். உன் சம்பளத்திலிருந்து ஒரு 9 பைசா கூட தொடமாட்டேன். அப்படியே பேங்க்ல போட்டு வைக்க போறேன். அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படும். ஆமா, உனக்கு எங்கட வேலை கிடைச்சிருக்கு? ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டிசைனிங் இன்ஜினியர் வேலை. மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ். தேங்க் யூ. சேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகத்தான் உங்களை ஏன் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த ஃபைலை பாருங்க. இப்போ நாம கட்ட போற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட பிளான் இன்னும் அப்ரூவல் ஆகல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா தான். ஜெக, நீங்க சாரதாவோட மகன் தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். டாடி, கம் கம் கம். சேகர், நீங்க? ஹலோ மல்தி. ஹலோ. சேகர் ஏற்கனவே தெரியுமா? தெரியும் டேடி, காலேஜ்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். இஸ் இட் குட்?
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தான் சேகரன் நம்ம கம்பெனில டிசைனிங் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஹவ் நைஸ். சரிமா, நீ ஷாப்பிங் போயிட்டு வா. சேகரிட்ட மத்தத நான் பேசிக்கிறேன். சேகர், நாளைக்கு உங்க ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஓகே. See you. Bye. சேகர், இந்த ஃபைல்ல ஒரே ஒரு கையெழுத்து உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டா உங்க வாழ்க்கை பாதையை நான் மாத்தி காட்டுறேன். இனிமே நீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற தொழிலாளி இல்ல, என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி, ஐ மீன் என்னோட மருமகன். Thank you sir. நான் இப்ப வந்துட்டு வந்தேன் sir. Good, good. என்னால கையெழுத்து போட முடியாது. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் எங்கிட்ட கேட்க எப்படிடா மனசு வந்தது? அந்த விஸ்வநாதன் உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்காகத்தான் இருக்கும்னு உன்னுடைய படிப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச வேலைன்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டப்போ அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமேன்னுதான் நான் பேசாம இருந்தேன். இப்போ அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதம்மா. இதனால எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைய போகுது. தயவு செய்து கையெழுத்து போடுமா. குறுக்கு வழியில போய் தான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? அதனால உன் வாழ்க்கை தாண்டி அழிஞ்சு போகும். அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நேர்மையா வாழறதுதான் நிம்மதியா இருக்கு. பெரிய நேர்மை. உன் நேர்மை எனக்கு என்ன பண்ணுச்சு? நானே படிச்சேன், நானே வேலை தேடிட்டேன். நான் படிக்கிறப்போ என்கிட்ட ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸை தோச்சி போட்டுட்டு அடுத்த நாள் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்துக்கு வேண்டுவேன். அதை பத்தி நீ கவலைப்பட்டியா? நான் காலேஜ் போறப்ப ஹோட்டல்ல சாப்பிடாத உடம்பு கெட்டு போயிடுன்னு தினமும் தயிர் சாதம் கட்டி கொடுப்பேன். பசங்க பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்களேன்னு தனியா மரத்தடியில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுவேன். உனக்கு என்ன தெரிய போகுது? என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போவாங்க. நீ அங்கெல்லாம் போவாத, குளிர் ஜாஸ்தி, உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லுவேன். முதல்ல அதெல்லாம் பாசத்துல சொல்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் உன் கையால் ஆகத்தானு. நிறுத்துடா. சொந்த பந்தன் இல்லாம புருஷன் இல்லாம தண்ணி பொம்பளையா இருந்து நானும் வேலைக்கு போய் உன்னையும் படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்ன பார்த்தா கையால் ஆகாதவன்னு சொன்னேன். நானா கஷ்டப்பட சொன்னேன்? நீயே பெத்த, நீயே கஷ்டப்பட்ட, என்ன எதுக்காக பெத்த? கடைசியா கேட்கிறேன், உன் நேர்மையெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்னால முடியாது. சரி, நீ ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எப்ப நீ என்ன கையால் ஆகாதவன்னு சொன்னியோ, என்ன ஏன் பெத்தேன்னு கேட்டியோ, அப்பவே நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. எங்க இருந்தாலும் நல்லா இரு சேகர். இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆமா, இங்க இருந்து எடுத்து போறதுக்கு என்ன இருக்கு? நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏ மகளை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், எனக்காக பெத்த தாயை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அதான்மா, அன்னைக்கு மிஸ்டர் விஸ்வநாதன் பிளான அப்ரூவ் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பையனையே அப்ரூவ் பண்ணி தந்துட்டீங்களே. அன்னைக்கு அவர் கொடுத்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவர் பொண்ணையே வாங்கிட்டீங்களே. என்ன சார் சொல்றீங்க? உங்க பையனுக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் பொண்ணு மாலதிக்கும் நாளைக்கு கல்யாணம். எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இதை பாருங்க. பாருங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு நினைச்சு அழுவுறீங்களா? இல்ல சார், எதுவுமே தெரியாது. அத நினைச்சு தான் அழற. எனக்கு இன்விடேஷன் அனுப்பல. இந்த இன்விடேஷன்ல உங்க அப்பா பேரை கூட போடல. ஆனா நான் வாங்கி கொடுத்த பிங்கிற பட்டத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கான். அதையாவது போட்டுட்டானே பரவாயில்ல, எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.